சொந்த வீட்டுல தங்கியிருக்காம தல அஜித் வாடகை வீட்டுல தங்கியிருக்காரு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? தல அஜித்துடைய முதல் வெற்றி படம் எதுன்னு கேட்டா ஆசை அப்படின்னு சொல்லலாம். இதை அடுத்து அவருக்கு திருப்பு முனையா அமைந்த படம் காதல் கோட்டை. இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம 365 நாட்கள் ஓடிய படம் அப்படின்ற பெருமையும் வாங்கினது. தல அஜித் எப்பவுமே காதல் கதைகள்ல தான் நடிப்பார் அப்படின்ற எண்ணத்தை வாலி அண்ட் அமர்கலம் போன்ற படங்கள் மாத்தி அமைச்சது. அமர்கலம் படம் மூலமா ஷாலினிய காதலிச்சு ஹிந்து இஸ்லாம் அண்ட் கிறிஸ்துவ முறைகள்ல அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமண வாழ்க்கைக்கு பிறகு காதல் கிசுகிசுகள்ல சிக்காத நடிகராகவும் மனைவியின் பேட்மிண்டன் விளையாட்டை ஊக்குவிக்கும் அன்பான கணவராகவும் இருந்து வந்தாரு. ரெட் படம் மூலமா அவரை தல அப்படின்னு ரசிகர்கள் அழைக்க தொடங்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போது தல அஜித் வீரம் வேதாளம் விவேகம் போன்ற வி படங்கள்ல தொடர்ந்து நடிச்சாரு. இப்போ வாட்ஸ் தி ஹாட் டாபிக்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலையில இப்போ தல அஜித் சென்னையில இருக்க அவருடைய திருவான்மையர் வீட்டுல தங்கியிருக்காம வாடகை வீட்டுல தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வராரு. ஏன்னா கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடி அஜித் ஷாலினி தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குட்டி தலைக்காக வாடகை வீடு ஏற்பாடு செஞ்சாரு. அவருக்காக திருவான்மையர் வீட்டையும் ரீமாடல் செஞ்சுட்டு வந்தாரு. இப்போ அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுடைய கதவுல இருந்து சமையல் அறை வரை எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயங்கக்கூடியதா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா. இந்த வீட்டுல ஷாலினி பேட்மிண்டன் விளையாட தனி கோர்ட் வசதியும் தன்னுடைய மகளுக்காக பரதம் பையில தனி இடமும் அமைச்சு கொடுத்திருக்காரா. நம்ம தல அஜித் ஒரு நல்ல நடிகர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத எப்பவுமே நிரூபிச்சிட்டு இருக்காருல. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரியல் பேட்டி.